சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, நிறைய கமர்ஷியல் படங்கள் வருது. அப்போது கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நடிக்கிறதுக்குள்ள ஒரு சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க இதில். நான் வந்து இதில் ஒரு நல்ல மதர் அண்ட் சன் ஒரு சென்டிமெண்ட்ஸான ஒரு சப்ஜெக்ட், இதில் பாட்டு இருக்குது, கவிதை இருக்குது, தமாஷ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு அந்த உணர்வுபூர்வமான ஒரு கதை வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மதர் அண்ட் சன். அது என்னன்னு படத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து தயவுசெய்து எழுதுங்க. சின்ன ப்ரொடியூசர்ஸஸ் வரணும், நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்கன்னா படம் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது மாதிரி நிறைய படங்கள் வரும். அது மாதிரி தான் நம்ம அபிராமி சார் சொல்லியிருக்காரு. பெரிய படங்களும் எடுத்திருக்கேன், பெரிய படங்களும் லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ பொறுத்தவரையிலும் நான் சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் உள்ள படங்கள் நிறையா வரும்போது தியேட்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போது நிறைய மால்ஸ் ஆக்கிட்டாங்க, தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 150 பேர் உட்காந்து பார்க்குற ஸ்மால் ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 150 தியேட்டர்ஸ் வச்சு ஒரு 1000 தியேட்டர்ஸில் பார்த்தாலே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week சூப்பர் ஹிட்டாக தியேட்டரில் போய் படம் பார்த்தா அவங்க போட்ட காசை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க அந்த ப்ரொடியூசர்ஸு. ஒருத்தர் வந்து சரவணன், இன்னொருத்தர் வந்து நாராயணன். ரெண்டு பேருமே வந்து அரிசி மில் ரைஸ் ஓனர்ஸ் தான். எப்படி அது பணத்தை எடுத்து எப்படி ஷூட்டிங் கொண்டு வருவாங்கன்றது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதாவது அன்னனைக்கியோட செலவுகள் நடத்தணும், அன்னனைக்கோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அன்னனைக்கு ஆர்டிஸ்ட் அன்னனைக்கு டேட் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா அது எப்படி அதுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்க பாருங்கள். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்கள கூட இருந்து நிறைய பேர் நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு வந்து இது காஞ்சிபுரமில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல லொக்கேஷனில் ஷூட்டிங் நடந்தது. ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க, நிறைய ஸ்மால் ஆர்டிஸ்ட்டும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசரை நீங்கள் வந்து வாழ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சினிமா வாழும். அன்னைக்கு கமலஹாசன் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், ஸ்மால் பட்ஜெட் படங்களில் நடித்து தான் பெரிய ஹீரோ ஹீரோயின் ஆகினாங்க. இந்த டைரக்டரை பொறுத்தவரையிலும் ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்குது, அவர்கிட்ட ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது. பெரிய மிகப்பெரிய சிறந்த என்ன சொல்வாங்க, ரைட்டர், இஸ் அ வெரி குட் ரைட்டர். ஒரு கதையை எப்படி சொல்லலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்ற அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்கார் இந்த படத்தை. பாட்டு, இசை, டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே அவர் தான். ஸோ எனக்கிட்ட வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் நினச்சேன் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும்ட்டு. ஆனால் படம் வாங்கி அந்த படம் நடித்து அதுக்கப்புறம் நான் போய் டப்பிங் பண்ணும்போது தான் அதோட ஒரு ஃபீல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினாக இருக்கிற டைமில் பாக்கியராஜ் சாரோட நான் பேர் பண்ணதில்லை. ஏதோ ஒரு நாணப்பழம்னு ஒரு படத்தில் நல்ல கேரக்டர்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதில் நான் பண்ணலை, அவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை. படம் பார்க்கும்போது தானே நமக்கு தெரியும், நமக்கு அவ்வளோ அனுபவமும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. இப்போல்லாம் ஒரு லைன் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி எப்படி வரும் எப்படி வராதுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். பட் இது பாக்கியராஜ் சாரோடைய பேரண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். பட்டு நிறைய சீன்ஸ் வந்து டைரக்டர் சங்கடப்படுவாரா தெரில, இருந்தாலும் சொல்லிடுறேன். என்ன வந்து அந்த மோட்டிவேட் பண்ணார் பாக்கியராஜ் சார், எங்களுடைய லவ் சீன்ஸ் எல்லாம் அவர் தான் இப்போ வாமிட்டிங் பண்ணார், என்ன சொல்லி கொடுத்தாரு டைரக்ஷன். ஸோ அவர் டைரக்ஷனில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இப்படி பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க, அண்ணன் இப்படி சொல்லுங்க ரேங்க மேடம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என்னை டைரக்ட் பண்ணிட்டே இருந்தார் என்னோடய சீன்ஸ் எல்லாம். எங்களுக்குள்ளே ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் வரும், ஒரு கோயிலில் எடுத்தது, அதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு, ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்னென்னா, என்ன டைரக்ட் பண்ண 3 டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து நான் எல்லாமே கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கர கிளாமரெல்லாம் பண்ணல. பட் என்ன வச்சு டைரக்ட் பண்ணி என்ன வச்சு என்ன வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக மதித்து என்ன ஒரு ஹீரோயினாக டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸில் வந்து ரங்கராஜ் சார் இருக்கார், நினைவே ஒரு சங்கீதம். இவ்வளோ வருஷம் கழிச்சு அவளை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல படம், அதுவும் விஜயகாந்த் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டிபி கஜேந்திரன் சார் இருக்கார், ஈஸ் ஆல்சோ மை டைரக்டர். அவர் தாயா தாரமானு எடுத்திருக்காரு, நானும் ஆச்சியமாகவும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணோம் யஷ்வி சேகர் சாரோட, ரொம்ப எக்ஸலண்ட்டான கேரக்டர் அதுவும். அப்புறம் இது ஒரு தொடர் கதைன்னு சொல்லி நானும் அமலாவும் ஆக்ட் பண்ணியிருக்கோம், அதிலும் ஹீரோயின் ஆக்ட் பண்ண அனுமோகன் சார் இங்கே இருக்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மாஸ்டர், நம்ம ஒரு நல்ல ஊரில் நம்ம மாஸ்டர் ஒர்க் பண்ணார்,
ஜாக்கோர் தங்கம் சார் அவரும் இருக்கார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது தான் எல்லாரையும் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த காமெடியன்ஸ் அந்த கார்னரில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளுடைய சங்கர் அவருக்கெல்லாம் ரொம்ப டேலண்ட் இருக்குது. ஹீரோ ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நியூ கமர்ஸ் எல்லாரையும், நாங்களும் ஒரு காலத்தில் நியூ கமர்ஸாக தான் இருந்தோம், பட் இப்போ இருக்க நியூ கமர்ஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து படம் தியேட்டரில் போய் பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் 150 days 175 days ஓடின படங்கள்லாம் இருக்குது எங்களுடைய படங்கள், பட் இப்போ 4 நாள் தான் தீர்மானிக்கப்படுது ஒரு படத்தோட இது நிலைமை. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த 3 days தான் வந்து தீர்மானிக்கப்படுது. மீடியா மக்களே, நீங்கள் ட்விட்டரில் போட்டாலும் சரி, வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, இந்த படத்தை வாழ வையுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய கடவுளுடைய ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும். இந்த மாதிரி படங்கள் நான் நிறையா நடிச்சிட்ருக்கேன். ஏன்னா பெரிய படங்களில் எப்படியும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. சின்ன படங்கள் நான் நிறைய ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் எல்லாம் நிறைய படங்கள் வரப்போகுது. ஏன்னா ஒரே மாதிரி டீச்சரை கை பிடிச்சிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அதே மாதிரி சேம் கேரக்டர் இருக்கணும், வேறு ஜோனில் இறங்கணும்னு சொல்லி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆல்வேஸ். இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரையும் வாழ வைங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.